ஒரு ஹெல்தியான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இந்த ஜூஸ் வெரைட்டி பாத்தீங்கன்னா என்னன்னு பாக்குறீங்களா என்ன பாப்பா ஜூஸ் பவர் பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு செம்பருத்தி பூ வச்சு நாங்க இன்னைக்கு ஜூஸ் பிரப்பேர் பண்ணி இருக்கோம் நம்ம ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே நமக்கு ஹெல்தியான ஜூஸ் வாங்க எப்படி பிரப்பேர் பண்றதுன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம் நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் 1 பை 1 பார்த்தறலாம் ஒத்த செம்பருத்தி பூ 10 எடுத்துர்க்கேன் செம்பருத்தி பூட இதழ்கள் மட்டும் செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க half lemon இஞ்சி 2 துண்டு ஃபைனா chop பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இனிப்புக்கு பனங்கல் கண்டு எடுத்துர்க்கேன் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுல் வச்சுக்கலாம் பவுல்ல 3 கப் போல வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வருது நாம இப்ப இதல செம்பருத்தி பூவோட இதல் சேர்த்துக்கலாம் 10 செம்பருத்தி பூவோட இதல் கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்துக்கறேன் இதல சேர்த்துட்டு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுருங்க இது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு நான் இன்னைக்கு பனங்கல் கண்டு சேக்கறேன் நீங்க பனங்கல் கண்டுக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப பனங்கல் கண்டு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க நம்ம 3 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் 3 கப் வாட்டர் வந்து 1/2 கப் போல வாட்டர் வந்து நல்லா கொதிச்சு வரணும் நல்லா சுண்ட காச்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க செம்பருத்தி பூவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு இப்ப பாருங்க நமக்கு பூ பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா பனங்கல் கண்டு சேர்த்தங்காட்டியும் இனிப்பு சுவையெல்லாம் நல்லா mix ஆயிருக்கும் இந்த சார்ல அதே மாதிரி செம்பருத்தி பூவோட எசன்ஸும் இந்த ஜூஸ்ல நல்லா இறங்கி இருக்கும் அவ்ளோதாங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாம இப்ப இத வடிகட்டி எடுத்துறலாம் ஒரு half lemon மட்டும் கொட்டை இல்லாம lemon juice புளிஞ்சி விட்டுக்கோங்க கரண்டி யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுருங்க இதாங்க செம்பருத்தி பூ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு ரொம்பவே ஈஸியா பிரப்பேர் பண்ணிரலாம் ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் இந்த ஜூஸ் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சு சில்லுனு கூட குடிக்கலாம் செம்பருத்தி பூ ஜூஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்ம ஹேர் growth இன்கிரீஸ் பண்றதுக்கும் நம்ம ब्लडல இருக்க sugar level கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம liver ஹெல்தியா வெச்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமங்க நம்ம hypertension prevent பண்றதுக்கும் lower blood pressure கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்தியானது தாங்க இந்த செம்பருத்தி பூ ஜூஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்பருத்தி பூ ஜூஸ் ரெசிபி எப்படி प्रिபெயர் பண்றதுன்னு வீடியோல பாத்துறோம் இந்த ஜூஸ் ரெசிபியை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து என் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பர்టిక్యులரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு குடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற वीडियोसல உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும் நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்